வெல்கம் டு டாப் ஜிஞ்சி. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம செஞ்சியில் வந்து குரூப் டூ மெயின்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி போட்டு குரூப் டூ மெயின்ஸுக்காக கிளாஸ் போட போகிறோம். இப்போ இந்த கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி உங்களுக்கு இந்த கிளாஸ் வந்து செஞ்சியில் வந்து நாங்கள் கொண்டு போகிறோம், அதை பற்றி தான் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். நான் ஃபஸ்ட்டு குரூப் டூ மெயின்ஸ் வந்து பேட்டர்ன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களா, உங்களுக்கு ரெண்டு பேப்பர் இருக்கும். ரெண்டு பேப்பரில் வந்து பேப்பர் ஒன்று, பேப்பர் டூ. பேப்பர் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இருக்கும். எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து 100 marks இருக்கும். அந்த 100 marks வந்து 3 hours டூரக்ஷன் உங்களுக்கு இருக்கும். அடுத்து பேப்பர் டூ வந்து பார்த்தீங்கன்னா ஜெனரல் ஸ்டடிஸ் பேப்பர். உங்களுக்கு ஜெனரல் ஸ்டடிஸ் பேப்பர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 300 marks 3 hours டூரக்ஷன் இருக்கும். இந்த ரெண்டு பேப்பர் தான் வந்து நம்ம இப்போ மெயின்ஸுக்கு பண்ண போகிறோம். இப்போ இந்த மெயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதுக்குன்னு ஒரு சில மெத்தட்ஸ் இருக்குது. மெயின்ஸ் வந்து இப்போ நீங்கள் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணியிருப்பீங்க. ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணிட்டு எல்லோரும் வந்து அபோவ் ஒரு 140 கட் ஆஃப் வச்சுருப்பீங்க. எல்லோரும் 140 கட் ஆஃப் வச்சுருப்பீங்க. அப்படி வச்சுருக்கவங்க நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுடைய மெயின்ஸ் வந்து எப்படி எழுதுறதுன்றது உங்களுக்கு தெரியாது. ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க எழுதுவாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத நீங்கள் எப்படி எழுதலான்றது ஒரு மெத்தட் இருக்குது. அதுதான் நம்ம இங்கே வந்து எப்படி கொண்டு போகிறோன்றது பார்க்க போகிறோம். இப்போ மெயின்ஸில் வந்து உங்களுக்கு இந்த பேப்பர் டூவில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் பார்த்தீங்கன்னா யூனிட் 1, யூனிட் 2, யூனிட் 3 அப்படின்னு ஒரு 3 யூனிட்டாக பிரிச்சுருப்பாங்க உங்களுக்கு. இந்த 3 யூனிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், யூனிட் 1 18 questions கேட்டிருப்பாங்க. இந்த 18 questions வந்து பார்த்தீங்கன்னா பகுதி ஆ அப்படின்னு பிரிச்சுருப்பாங்க. பகுதி ஆவில் வந்து பார்த்தீங்கன்னா 9 questions இருக்கும். பகுதி ஆவில் வந்து பார்த்தீங்கன்னா 9 questions இருக்கும். மொத்தமாக இதில் 18 questions. இந்த 18 questionல வந்து நீங்கள் என்ன பண்ணோன்னா 15 questions எழுதணும். 18 questionல நம்பர் ஆஃப் கொஸ்டின் எழுதணும்னா 15 questions எழுதணும். இப்படி 15 questions எழுதும்போது என்ன ஆகும்னா ஒரு கொஸ்டினுக்கு உங்களுக்கு 6 marks வரும். ஒரு கொஸ்டினுக்கு 6 marks, 6 mark question இது. ஃபஸ்ட்டு இந்த 15 questions எழுத பொறுத்த வந்து 6 mark question. இந்த 6 mark questionுக்கு வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 15 எழுத போகிறீங்க. ஒரு ஒரு கொஸ்டினும் 12 lines எழுதணும். உங்களுக்கு வந்து சிலபஸ் உங்களுக்கு பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க. கொடுத்ததில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கொஸ்டின்ஸும் வந்து 12 lines எழுதணும். அப்படின்னா என்ன பண்ணிங்கன்னா 6 questions 180 lines நீங்கள் எழுதணும். அப்போ அதுக்கு டோட்டல் மார்க் 90 marks உங்களுக்கு. ஆக 6 mark question 15 questions எழுதணும். ஒரு ஒரு கொஸ்டினும் 12 lines எழுதணும். இந்த 12 lines வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக 180 lines ஒரு 15 questions எழுதணும். அதுக்கு 90 mark மொத்தமாக. அடுத்து யூனிட் டூ. இந்த யூனிட் டூ வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 12 questions கேட்பாங்க. 12 questionல 10 questions நீங்கள் எழுதணும். இந்த 10 questions எழுதணும். இது 12 mark question. ஒவ்வொரு கொஸ்டினும் இது 12 mark question. அப்போ 10 12 mark question எழுதணும். ஒவ்வொரு கொஸ்டினும் 42 lines எழுதணும். ஒரு ஒரு கொஸ்டினும் 42 lines எழுதணும். மொத்தமாக 420 lines எழுதணும் நீங்கள். இதில் யூனிட் டூவில் 12 mark question 10 questions எழுத போகிறீங்க. இது வந்து எவ்வளோனா 420 lines எழுத போகிறீங்க. டோட்டல் மார்க் 120. நெக்ஸ்ட்டு யூனிட் த்ரீ. யூனிட் த்ரீ பார்த்தீங்கன்னா மொத்தம் 8 questions கேட்டிருப்பாங்க. யூனிட் த்ரீயில் 6 questions நீங்கள் எழுதணும். மொத்தம் எத்தனை 15 mark question இது. இந்த 6 questions வந்து 15 mark question. ஒவ்வொரு கொஸ்டினும் வந்து 75 lines எழுதணும். 75 lines எழுதணும். மொத்தமாக 450 lines எழுதணும். இதுக்கு மார்க் வந்து பார்த்தீங்கன்னா 90. இப்போ இதோடைய சப்ஜெக்ட் என்னென்னன்றது நம்ம பார்க்கணும். எவ்வளோ எழுதணும்னு பார்த்துட்டோம் நம்ம. இப்போ இதில் என்னென்ன சப்ஜெக்ட் நம்ம கேட்டிருக்காங்க, அது எப்படி நம்ம படிக்கணும் அதுன்றது பார்ப்போம். சப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரோல் அண்ட் இம்பாக்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ஆஃப் டெவலப்மெண்ட் ஆஃப் இந்தியா அண்ட் தமிழ்நாடு. என்னென்னா தமிழ்நாட்டுடைய வளர்ச்சியில் சயின்ஸ் அண்ட் டெக், அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் வந்து என்னெல்லாம் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு, என்னென்ன பங்கு வகிக்குது, என்னென்ன தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, அறிவியலும் தொழில்நுட்பமும் வந்து தமிழ்நாட்டுடைய வளர்ச்சியில் என்னென்ன தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்றது ஒரு டாபிக் படிக்க போகிறோம் அந்த மெயின்ஸ் பேப்பரில். ரெண்டாவது டாபிக் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் யூனியன் அண்ட் ஸ்டேட்ஸ் வித் ஸ்பெஷல் ரெஃபரன்ஸ் டு தமிழ்நாடு. என்னென்னா மத்தியிலையும் மாநிலத்திலையும் நிர்வாக ரீதியில் சிறப்பு அந்தஸ்து தமிழ்நாட்டுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றது படிக்க போகிறோம். மத்தியிலையும் மாநிலத்தோடைய நிர்வாகத்தில் தமிழ்நாட்டுக்கு சிறப்பு அந்தஸ்து எதில் கொடுத்துருக்காங்க, ஸ்பெஷல் ரெஃபரன்ஸு அப்படின்றது படிக்க போகிறோம். அடுத்த டாபிக் சோசியோ எக்கனாமிக், சமூக பொருளாதார பிரச்சனைகளை பற்றி. தமிழ்நாட்டில் என்னென்னலாம் சமூக பொருளாதார பிரச்சனைகள் இருக்குது. எக்ஸாம்பிள் சொல்லணும்னா வந்து ஜாதி, பாலியல் வன்கொடுமை, இந்த மாதிரி பல விஷயங்கள் நடக்கும் சமூகத்தில். அதை பற்றி தான் இந்த சப்ஜெக்டில் படிக்க போகிறோம். அடுத்து வந்து கரண்ட் இஷ்யூஸ் இன் நேஷ்னல் லெவல்.
என்னென்னா கரண்ட் அஃபேர், தேசிய அளவுலையும் கரண்ட் அஃபேர் படிச்சிருக்கணும், மாநில அளவுலையும் கரண்ட் இஷ்யூஸ் ஆஃப் ஸ்டேட் லெவல், மாநில அளவுலையும் கரண்ட் அஃபேர் வந்து நீங்கள் படிச்சிருக்கணும். இதெல்லாம் படிச்சிருந்தால் தான் இந்த சப்ஜெக்டை கம்ப்ளீட் பண்ண முடியும். இப்போ நீங்கள் செஞ்சியில் வந்து ஹாஸ்டலில் வந்து ஸ்டே பண்ணி நீங்கள் கிளாஸ் அட்டன் பண்ணுற மாதிரி இருந்தால் உங்களுக்கு என்னெல்லாம் பெனிஃபிட்ஸ் இருக்குது? ஏன்னா நிறைய பேர் யோசிப்பீங்க, நீங்கள் டெஸ்ட்டு தானே வைக்கிறாங்க, நாங்கள் வந்து வாரத்தில் சாட்டர்டே சண்டே தானே வைக்கிறாங்க, நாங்கள் போய் அங்கேயே எழுதிப்போம் அப்படின்னு பார்ப்பீங்க. செஞ்சியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து கிளாஸ் வந்து ஹாஸ்டல் ஃபெசிலிட்டியோடு போட்டு நாங்கள் எடுக்கிறோம், கண்டக்ட் பண்ணிருக்கோம். அப்படி இருக்கும்போது இந்த ஹாஸ்டல் ஃபெசிலிட்டியில் வந்து நீங்கள் வந்து ஸ்டே பண்ணி படிக்கிறதுனால உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட் இருக்குதுன்னு பாருங்கள். ஏன்னா ரிட்டன் ப்ராக்டிஸ் 60+ டெஸ்ட்டுக்கு ரிட்டன் ப்ராக்டிஸ் மட்டுமே எழுதுவீங்க. அப்படி ரிட்டன் ப்ராக்டிஸ் எழுதும்போது என்ன ஆகும்னா உங்களுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும், பேப்பர் ரைட்டிங் நல்லா இருக்கும். எக்ஸாம்பிள் பார்க்கணும்னா என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு பாருங்கள். இந்த டெஸ்ட்டு ரைட் பண்ணுறதுனால ஹேண்ட் ரைட்டிங் ப்ராக்டிஸ் நிறைய பேத்துக்கு இன்னும் ஸ்கூல் லெவலில் படிச்சிருப்பீங்க, எல்லோரும் அதுக்கப்புறம் ப்ரிலிம்ஸ்னு சொல்லிட்டு ஸ்கூல் புக்ஸை மட்டும்தான் படிச்சிருப்பீங்களே, அதை தவிர்த்துட்டு வேறு எதுவும் படிச்சிருக்க மாட்டீங்க. இப்போ வந்து தியரிட்டிக்கலாக இத்தனை நாள் படிச்சிருப்பீங்க, அதை இப்போ ப்ராக்டிக்கலாக எக்ஸிக்யூட் பண்ணணும். நீங்கள் படிச்சிருப்பீங்க, அதை அப்ஜெக்டிவாக போய் அப்ரோச் பண்ணியிருப்பீங்க, இப்போ படித்ததை ப்ராக்டிக்கலாக வந்து நீங்கள் வந்து ரிட்டனில் எழுதணும். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் எழுதும்போது உங்களுடைய ஹேண்ட் ரைட்டிங் ஆல்ரெடி நல்லா வந்திருந்தால் பிரச்சனை கிடையாது, புதுசாக எழுத ஆரம்பிச்சுன்னா பிரச்சனை இருக்கும். அப்போ அந்த ஹேண்ட் ரைட்டிங்கை ப்ராக்டிஸ் பண்ணலாம், ஹேண்ட் ரைட்டிங் கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ணலாம். நீங்கள் இந்த டெஸ்ட் எழுதும்போது இங்கேயே வந்து உட்காந்து எழுதும்போது. ரெண்டாவது பேப்பர் ப்ரெசன்டேஷன், இதுக்கு முன்னாடி எழுதியிருக்க மாட்டிங்க, இப்போ வந்து ஃப்ரெஷ்ஷாக எழுதியிருப்பீங்க. எழுதும்போது எதை எங்கே எழுதணுன்னே தெரியாது, ஒன்றும் கூட நிறைய பேத்துக்கு தெரியாது. அந்த கமா எங்கே போடுறது, இந்த ஒன்றுன்றது வந்து காலத்துக்கு வெளியே போடணுமா உள்ளே போடணுமான்னு தெரியாது. அதுக்கப்புறம் வந்து எந்த இடத்துல வந்து டாட் வைக்கணும், எந்த இடத்துல ஃபுல் எந்த இடத்துல வந்து நம்பர்ஸ் போடணும் அப்படின்றது இன்னும் நிறையவே தெரியுது. இந்த மாதிரி பேப்பர் ப்ரெசன்டேஷனில் ஒரு சில விஷயங்கள் இருக்குது, இந்த மாதிரி விஷயங்கள் தான் வந்து பேப்பர் ப்ரெசன்டேஷனில் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கும்போது அந்த பேப்பர் ப்ரெசன்டேஷன் பற்றி உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாமே எப்படி அந்த பேப்பர் எழுதணும் அப்படின்றது சொல்லுவோம். ரெண்டாவது ஸ்பேஸ் மேனேஜ்மெண்ட், என்னென்னா உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட இடம் தான் கொடுத்துருப்பாங்க, 6 மார்க் கொஸ்டினாக இருந்தாலும் சரி, 12 மார்க் கொஸ்டினாக இருந்தாலும், 5 மார்க் கொஸ்டினாக இருந்தாலும் குறிப்பிட்ட இடம் தான் கொடுத்துருப்பாங்க. அந்த குறிப்பிட்ட இடத்துக்குள்ளே நீங்கள் எழுதணும். அப்போ அந்த ஸ்பேஸை வந்து எப்படி நீங்கள் வந்து சப்ஸ்டியூட் பண்ணணும்னு பார்க்கணும். ஏன்னா நீங்கள் வந்து ஒரு சில வந்து ஹேண்ட் ரைட்டிங் நல்லா பெருசாக ப்ராடாக எழுதுவீங்க, ஒரு சில வந்து சின்ன சின்னதாக எழுதுவீங்க. இங்கே பெருசாக எழுதினாலும் பிரச்சனை, சின்ன சின்னதாக எழுதினாலும் பிரச்சனை. ஏன்னா சின்ன சின்னதாக எழுதி உங்களுடைய பாயிண்ட்ஸ் வந்து 2 லைனுக்கு முன்னாடியே முடிச்சினாலும் பிரச்சனை, பெருசு பெருசாக எழுதி உங்கள் பாயிண்ட்ஸ் வந்து எழுத முடியாட்டாலும் பிரச்சனை. அப்போ வந்து அந்த ஸ்பேஸ் மேனேஜ்மெண்ட்டை கரெக்டாக வந்து இந்த இடத்துல நம்ம ஃபாலோ பண்ணணும். அப்போ அந்த ஸ்பேஸ் மேனேஜ்மெண்ட் வந்து நம்ம இங்கே வந்து க்யூர் பண்ணிக்கலாம். டைம் மேனேஜ்மெண்ட், என்னென்னா 3 ஹவர்ஸில் கிட்டத்தட்ட நீங்கள் வந்து 3 ஹவர்ஸில் எழுத போகிறீங்க டெஸ்ட்டு, இந்த 3 ஹவர்ஸில் வந்து இவ்வளோ கொஸ்டின்ஸ் நீங்கள் முடித்தாகும், கிட்டத்தட்ட வந்து 1050 லைன் நீங்கள் முடித்தாகணும் 3 ஹவர்ஸில். அப்போ இந்த 1050 லைன் எழுதும்போது நீங்கள் வெல் ப்ராக்டிஸ்டாக இருந்தால் மட்டும்தான் வந்து இந்த 1050 லைனை முடிக்க முடியுமே. அப்போ இந்த டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப உங்களுக்கு முக்கியமாக தேவைப்படும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஏன் வந்து குரூப் 2 மெயின்ஸுக்கு வந்து செஞ்சி பிரான்ச்சை நீங்கள் வந்து சூஸ் பண்ணணும்னு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, செஞ்சி பிரான்ச்சை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து குரூப் 2 மெயின்ஸ் வந்து அட்டன் பண்ணணும், படித்து கிளியர் பண்ணணும் அப்படின்னு எண்ணம் இருந்தால் நீங்கள் ஏன் இதை சூஸ் பண்ணுன்றதுக்கு நான் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோ, நீங்கள் வாட் டு ரைட், முதல்ல உங்களுடைய டெஸ்ட் பேப்பரில் என்ன எழுதணும் ஏது எழுதணுன்றது உங்களுக்கு நாங்கள் சொல்லுவோம், மேக்ஸிமம் சொல்லுவாங்க, நாங்கள் எங்களுடைய இதில் இதெல்லாம் உங்களுக்கு நாங்கள் சொல்லுவோன்னு சொல்கிறோம். என்ன எழுதணும், முதல்ல உங்கள் பேப்பரில் நீங்கள் என்ன எழுத போகிறீங்க அதை நாங்கள் சொல்லுவோம். ஹவு டு ரைட், என்ன எழுத போகிறீங்கன்றது முதல்ல சொல்லுவோம், அது எப்படி எழுத போகிறோன்றதும் நாங்கள் சொல்லுவோம் உங்களுக்கு. அடுத்து 1-to-1 ஃபீட்பேக், என்னென்னா ஒவ்வொரு ஒருத்தராக உங்களுக்கு ஃபீட்பேக் கிடைக்கும், நீங்கள் எழுதுறதை பற்றி, இல்லை உங்களுக்கு வந்து என்னெல்லாம் பிரச்சனைகள் இருக்குது, நீங்கள் எழுதுகிற பேப்பரில் என்ன தப்பு பண்ணுறீங்க அப்படின்றது வந்து ஃபீட்பேக் 1-to-1 கிடைக்கும் உங்களுக்கு. அடுத்து மெயின் ஹெட்டிங், ஹவு டு ரைட் மெயின் ஹெட்டிங், என்னென்னா நீங்கள் பேப்பர் எழுதும்போது வந்து பார்த்திங்கன்னா ஹெட்டிங் எங்கே எழுதணும், சப்ஹெட்டிங் எங்கே எழுதணும், மெயின் ஹெட்டிங் எங்கே எழுதணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அந்த மாதிரி உங்களுக்கு இந்த ஹெட்டிங் ப்ராப்ளத்தை நாங்கள் கண்டிப்பாக வந்து சரி பண்ணி தருவோம். அடுத்து ஸ்பெஷல் மென்டார், என்னென்னா நீங்கள் வந்து எழுதுறீங்க, இங்கே இங்கே எழுதும்போது வந்து உங்களுக்கு வந்து மென்டார் போட்டிருப்போம் நாங்கள், யாருடைய கைடன்ஸ் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து இந்த மெயின்ஸை வந்து கிளியர் பண்ண முடியுமே. அப்படி இருக்கும்போது ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஒரு ஸ்டாஃப் நம்மகிட்ட இருப்பாங்க, இந்த எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள மெயின்ஸ் எழுதியிருப்பாங்க குரூப் 1 லெவலில், அவங்கள கூட்டு வந்து உங்களுக்கு கொடுக்கும்போது அவங்க ஆல்ரெடி பேப்பர் ப்ரெசன்டேஷன் பண்ணியிருப்பாங்க, எக்ஸாம் எழுதியிருப்பாங்க, அதை அப்ரோச் பண்ணியிருப்பாங்க, அவங்களுடைய கைடன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். அப்போ வந்து ஒவ்வொருத்தருக்கும் இண்டிவிஜுவலாக எப்படின்னா நம்ம பேட்ச் பிரிச்சுருவோம், பேட்ச் பிரித்து ஸ்பெஷல் மென்டாரை நம்ம போட்டுருவோம். ஸ்பெஷல் மென்டார் போடும்போது உங்களுக்கு இன்னும் வந்து அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கிளாஸ் அட்மாஸ்பியர்,
உங்களுக்கு என்னென்னா மெயின்ஸ் எழுத போகிறீங்க. மெயின்ஸ் எழுத போகிறீங்கன்னா உங்களுக்கு நார்மலாக வந்து மெயின்ஸ் எழுதுறதுக்கான எல்லா ஃபெசிலிட்டியுமே இருக்கணும். ஒரு இடத்துல இருந்தால் மட்டும்தான் அந்த மெயின்ஸ் வந்து உங்களால் சக்ஸஸ்ஃபுல்லாக எழுத முடியும். நீங்கள் ஒரு பேப்பர் எடுத்துகிட்டு போயிட்டு சாதாரணமாக கீழே வச்சுட்டு எழுதிட்டோ இல்லை வேறு எங்கேயோ எழுதிட்டு இருந்தீங்கன்னா அதெல்லாம் நல்லா இருக்குது. மெயின்ஸ் எப்படி எழுதணும் உங்களுக்கு அப்படின்றதுக்கான வழிமுறைகள் எல்லாமே நாங்கள் இங்கே வச்சுருக்கோம். இப்படி தான் மெயின்ஸ் எழுதணும் அப்படின்றது. ப்ளஸ் வேறு என்னென்ன நம்ம வச்சுருக்கோம்னா ஹாஸ்டல் ஸ்பெசிஃபிகேஷன் வச்சுருக்கோம். ஹாஸ்டல் வந்து நமக்கு எப்படி இங்கே எப்படி அமைஞ்சிருக்கு ஹாஸ்டல் அப்படின்னு பார்ப்போம். இப்போ நீங்கள் ஒரு சிட்டியில் இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களா, சிட்டியில் இருக்கும்போது உங்களுக்கு என்னவாக இருக்குன்னா நாய்ஸ் பொல்யூஷன் இருக்கும், ஏர் பொல்யூஷன் இருக்கும், க்ரௌடு இருக்கும், அதிகமாக படிக்கிறதுக்கான அட்மாஸ்ஃபியர் இருக்கும். இருந்தாலும் வந்து ஒரு சில பிரச்சனைகள் தான் இருக்கும். நம்ம செஞ்சியை பொறுத்த வரைக்கும் என்னென்ன ஹாஸ்டலில் ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குன்னு பார்த்தீங்கன்னு வச்சுன்னா ரெண்டு பேருக்குமே மேல் அண்ட் ஃபீமேல் ரெண்டு பேருக்குமே வந்து ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிங் இருக்குது. மேல் அண்ட் ஃபீமேல் ரெண்டு பேருக்குமே ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி இருக்குது. என்னென்னா உங்களுக்கு இது வந்து கொஞ்சம் செஞ்சி கோட்டைன்னு சொல்லுவாங்க. ராஜா தேசிங் வந்து மிகப்பெரிய படையெடுத்த ஊர் இது, பல போராட்டங்களை பார்த்த ஊர் இது. அப்படி இருக்கும்போது இந்த ஊருடைய சுற்றுச்சூழல் அழகு வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்கும். உங்களுக்கு வந்து இயற்கை சூழ்ந்து இருக்கும். அப்படி இருக்கும்போது படிக்க வர உங்களுக்கு ஒரு நல்ல வந்து இயற்கையோடு நீங்கள் படித்த மாதிரி இருக்கும். அதனால் வந்து உங்களுக்கு நேச்சர் ஃப்ரீயாக இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அமைதியாக இருக்கும், எந்த சத்தமும் இருக்காது. உங்கள் ஹாஸ்டல் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா குவைட் அண்ட் காமாக இருக்கும். உங்களுக்கு படிக்கிறதுக்கான சூழல் அனைத்தும் அங்கே இருக்கும். ஒரு சத்தமாக இருக்காது, எதுவுமே இருக்காது. உங்களுக்கு படிக்க வந்தீங்கன்னா கரெக்டாக அந்த படிக்கிறதுக்கான எல்லா அட்மாஸ்ஃபியரும் அந்த இடத்துல இருக்கும். அதனால் குவைட்டாக காமாகவும் இருக்கும். அடுத்து வந்து நம்ம அகாடமிக்கும் ஹாஸ்டலுக்கும் ஒரு 200 meters தான் டிஸ்டன்ஸ் இருக்குமே. அப்படி இந்த 200 meters தான் டிஸ்டன்ஸுமே இருக்குமே. அப்படி 200 meters இருக்கும்போது நீங்கள் அப்பப்போ அகாடமி கூட வந்துடலாம். அகாடமியில் கூட வந்து படிச்சுக்கலாம், எல்லாமே பண்ணிக்கலாம் அவ்வளோதான். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹாஸ்டல் ஸ்பெசிஃபிகேஷன். இப்படி இருக்கும்போது செஞ்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நியூ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 14,000 ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும் புதுசாக வந்து ஜாயின் பண்ணுறவங்க. ஹாஸ்டலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 4 months ஸ்டே பண்ணி படிக்க போகிறீங்க. இந்த 4 months ஸ்டே பண்ணி படிக்கும்போது எனக்கு வந்து பர் மந்த்துக்கு 1,000 rupees வந்து எனக்கு வந்து ரெண்ட்டுக்கு நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி இருக்கும்போது 4,000 rupees நீங்கள் முன்னாடியே எனக்கு ஹாஸ்டலுக்கு வந்து ஜாயின் பண்ணுறப்பவே பே பண்ணுற மாதிரி இருக்கும். கிளாஸுக்கு நியூ ஸ்டூடெண்ட்ஸுக்கு 14,000 இருக்கும். நம்ம அகாடமியில் ஆல்ரெடி படிச்சிருப்பாங்க ஓல்ட் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த ஓல்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 8,000 ஃபீஸாக இருக்கும். ப்ளஸ் இந்த யூகன் டெஸ்ட்டு இந்த மாதிரி டெஸ்ட் எழுதினவங்க இருப்பாங்க. இந்த யூகன் டெஸ்ட்டில் வந்து ஸ்காலர்ஷிப் டெஸ்ட்டில் அவகாசார் கொடுத்துருப்பாரு. அந்த ஸ்காலர்ஷிப் டெஸ்ட் எழுதின வந்தவங்களுக்கு 6,000 ஃபீஸாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பேட்ச் யாராவது ஜாயின் பண்ணியிருந்தீங்கன்னா நியூஸ் புதுசாக 9,000 ஃபீஸ் இருக்கும். இதை தவிர்த்துட்டு உங்களுக்கு செஞ்சியில் ஏதாவது சந்தேகங்கள் ஏதாவது உங்களுக்கு ஏற்பட்டால் 9597863300 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். கால் பண்ணிங்கன்னா 9597863300 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஃபர்தராக உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் நாங்கள் சொல்கிறோம். வர June 1st week மேபி ஜூன் நெக்ஸ்ட் வீக் ஃப்ரைடே வந்து உங்களுக்கு வந்து கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி ஒரு பிளான் போட்டிருக்கேன். ஜூன் மாதம் 1st week ஃப்ரைடே அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஜூன் 3 வரும் அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. இதுக்கு வந்து நீங்கள் எனக்கு வந்து ப்ரீ புக் பண்ணிடணும். ரிஜிஸ்ட்ரேஷன் மஸ்ட், கம்பல்சரி. எனக்கு வந்து முன்னாடியே வந்து ரிஜிஸ்டர் பண்ணி அட்மிஷன் போட்டு போயிடணும். அட்மிஷன் போட்டு போயிட்டிங்கன்னா நான் வந்து உங்களோட புக் பண்ணி வச்சுருப்பேன். லிமிட்டட் சீட்ஸ் தான். ஹாஸ்டல் பொறுத்த வரைக்கும் 30 பேருக்கு தான் ஹாஸ்டல் கிடைக்கும். அதனால் சீக்கிரம் வந்து அட்மிஷன் போட்டுக்கோங்க. தேங்க்யூ.